உன்னிண்டிய அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் பாஜகவுடைய முடிவு என்னவா இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அதிமுகவினுடைய இரண்டு தரப்பும் காத்துக்கிட்டு இருந்த சூழலில் இன்னைக்கு பாஜக என்ன சொன்னாலும் அதை கேட்காத ஒரு இடத்துக்கு வந்து ரெண்டு தரப்பும் நகருதோ அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கு. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை மையமாக வச்சு இன்னைக்கு காலையிலிருந்தே தமிழ்நாடு அரசியலில் நிறைய பரபரப்பான நிகழ்வுகள் வந்து நடந்துக்கிட்டே இருக்கு. நேற்றுக்கு முன்பு நம்ம வந்து டெல்லிக்கு போனப்போ தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை ஏர்போர்ட்டில் வச்சு ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போனார். திமுகவை எதிர்க்கிறதுக்கு பொதுவான ஒரு வேட்பாளர் வேணும், ஒரு பொது வேட்பாளர் அப்படிங்கிற டோனில் வந்து ஒரு கருத்தை சொல்லிட்டு போனார். டெல்லியிலிருந்து திரும்பி வந்த அவர் இன்றைக்கி வந்து எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் இவங்க ரெண்டு பேரையும் அடுத்தடுத்து போய் சந்திச்சிருக்கார். அந்த சந்திப்பினுடைய நோக்கமாக வந்து அவங்க வெளியில் வந்து சொன்னதும் அந்த பொது வேட்பாளராக தான் இருந்திருக்கு. டெல்லிக்கு போகும்போது அண்ணாமலை என்ன சொல்லிட்டு போனாரோ அதே விஷயத்தை தான் வந்து அவங்கக்கிட்டையும் போய் சொல்லியிருக்காரு. செய்தியாளர்கள் சந்திப்பிலையும் அண்ணாமலையும் பாஜகவினுடைய மேலிட பொறுப்பாளர் சி டி ரவியும் வந்து அந்த விஷயத்தை தான் சொல்லியிருக்காங்க. திமுகவை எதிர்க்கிறதுக்கு வந்து அதிமுக ஒன்றிணையணும், அதிமுக ஒன்றிணைக்கிறதுக்காக நாங்கள் வேலை பார்க்குறோம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சி டி ரவி வெளியே சொல்லியிருக்கார். தொடர்ச்சியாக வந்து இது ஓ பன்னீர்செல்வம் சொல்லிக்கிட்டு இருந்த விஷயந்தான். பாஜகவை பொறுத்த வரைக்கும், பிரதமர் நரேந்திர மோடியை பொறுத்த வரைக்கும் அதிமுக ஒன்றிணைந்து செயல்படணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ரெண்டு ஃபேக்ஷனாக இருக்கக்கூடாது, ஒருங்கிணைந்த அதிமுக வந்து அவங்க விரும்புகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஓ பன்னீர்செல்வம் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருந்தார். இன்றைக்கி வந்து அதை பாஜக தரப்பும் வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க, வெளிப்படையாக வெளியில் சொல்லியிருக்காங்க. ஆனால் இதை வந்து இப்போது இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை வச்சு ரெண்டு பேரும் ஏற்றுக்குவாங்களா அப்படிங்கிற கேள்வி ரொம்ப முக்கியமானது. பாஜக முன்வைக்கிற அந்த இது என்ன அப்படின்னா, பொது வேட்பாளராக ஒருத்தரை நிறுத்துங்க அப்படிங்கிறதான் டிடிவி தினகரனும் வந்து தொடர்பாக கருத்து சொல்லியிருக்கார். திமுகவை எதிர்க்கிறதுக்கு எல்லா கட்சிகளும் வந்து சேர்ந்து ஒரு வேட்பாளரை நிறுத்தினா அது வந்து நல்ல முடிவாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து டிடிவி தினகரன் சொல்லியிருக்கார். ஒருவேளை பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டால் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கறத பற்றியும் வந்து நாங்கள் கலந்து ஆலோசித்து முடிவு செய்வோம் அப்படின்னு டிடிவி தினகரன் சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த ப்ரப்போசலுக்கு, அதாவது ஒரு பொது வேட்பாளர் நிறுத்தலாம் அப்படிங்கிற பாஜகவினுடைய அந்த ஆலோசனைக்கு வந்து அதிமுகவினுடைய இரண்டு தரப்புமே கடுமையான எதிர்ப்பை பதிவு செஞ்சுருக்காங்க. கடுமையான எதிர்ப்பு அப்படிங்கிறத தாண்டி அதை மறுக்கிற விதமாக வந்து பேசியிருக்காங்க. முதல்ல வந்து எடப்பாடி பழனிசாமி தரப்பில் அவங்களுடைய அதிமுகவினுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கிற கே பி முனுசாமி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஓபிஎஸ் கூட வந்து நாங்கள் இணைஞ்சு செயல்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஓபிஎஸ் வந்து கட்சியை விட்டு நீக்கிட்டோம், கட்சியை விட்டு போன ஒருத்தரோட வந்து நாங்கள் இணைஞ்சு செயல்படணும் அப்படின்னு எங்களுக்கு எந்த தேவையும் கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவர் சொல்லியிருக்கார். ஏன்னா வந்து பாஜக சொல்கிற விஷயம் அப்படிங்கிறது ஓபிஎஸும் இபிஎஸும் சேரணும் அப்படிங்கிறது தான். அதை வந்து கே பி முனுசாமி மறுத்திருக்கார். நாங்கள் வந்து இடைத்தேர்தலில் வந்து எங்களுடைய வேலைகள் தொடர்ச்சியாக நடைபெறும், நாங்கள் வந்து ஓபிஎஸ் கூட சேர மாட்டோம் அப்படிங்கிறத கே பி முனுசாமி சொல்லியிருக்கார். இன்னொரு பக்கம் இவ்வளவு நாளும் வந்து பாஜக சொல்கிறத கேட்டு இரண்டு தரப்பும் வந்து சேரணும், அதிமுக ஒருங்கிணையணும் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இருந்த ஓ பன்னீர்செல்வம் தரப்பும் வந்து இதுக்கு எதிரான ஒரு கருத்தை தான் பதிவு செஞ்சுருக்காங்க. அவங்களில் அங்கே வந்து துணை ஒருங்கிணைப்பாளராக இருக்கிற கூப்பா கிருஷ்ணன், முன்னாள் அமைச்சர் கூப்பா கிருஷ்ணன் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, நாங்கள் வந்து வேட்பாளரை வாபஸ் வாங்க மாட்டோம், ஓபிஎஸ் தரப்பு அறிவித்த வேட்பாளரை வந்து வாபஸ் வாங்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்கார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் அப்படிங்கிறது வந்து தொடர்ச்சியாக பாஜகவினுடைய முடிவுக்கு இரண்டு தரப்பும் காத்துக்கிட்டு இருந்து இப்போ பாஜக ஒரு விஷயத்தை முன்னெடுக்கும் போது அது இரண்டு தரப்புமே மறுக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இரட்டை இலை விவகாரத்தில் வந்து தேர்தல் ஆணையம் வந்து நேற்றைய உச்சநீதிமன்றத்தில் ஒரு தெளிவான வரையறையை வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ வரைக்கும் வந்து நாங்கள் July 11 பொதுக்குழுவை ஏற்றுக்கல, அங்கே விதிகளை மாற்றினதை பற்றியெல்லாம் வந்து நாங்கள் எந்த முடிவும் எடுக்காததுனால எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து எங்களால் இரட்டை இலையை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எப்படி வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு இவங்களால் இரட்டை இலையை கொடுக்க முடியாதோ அதே இது வந்து ஓபிஎஸுக்கும் பொருந்தும். ஏன்னா அவரும் வந்து தன்னை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு தான் கிளைம் பண்ணிக்கிறார். இணை ஒருங்கிணைப்பாளராக வந்து எடப்பாடி பழனிசாமி கையெழுத்து போட்டால் தான் யாரோ ஒருத்தருக்கு வந்து இங்கே இரட்டை இலை கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தனித்தனி சின்னத்தில் போட்டியிட்டு இரண்டு தரப்பும் வந்து அவங்களுடைய பலத்தை நிரூபிக்க தயாராகிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. பாஜக வந்து இப்போவும் வந்து நாங்கள் அதிமுகவை ஒருங்கிணைக்க ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்திலே தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. போட்டியிடுறோமா இல்லையா அப்படிங்கிறதுல எந்த விதமான நிலைப்பாட்டையும் வந்து பாஜக அறிவிக்கலை. அதுக்கு பதில் சொன்ன சி டி ரவி என்ன சொன்னார்னா, 7ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது, 7ஆம் தேதி தான் வந்து வேட்புமனு தாக்கல் முடியுது, அது வரைக்கும் வந்து எங்களுக்கு டைம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்கார். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அடுத்ததாக வந்து எப்படி நகரும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். பாஜகவினுடைய முடிவுக்கு எதிராக அதிமுகவினுடைய இரண்டு அணிகளும் சொன்ன கருத்து அப்படிங்கிறது இது இப்படியே இருக்குமா மாறுமா அப்படிங்கிற கேள்வி முக்கியமானது. ஏன்னா இரண்டு தரப்புமே வந்து பாஜக கூட ஒத்திசைவாக போகிறதுக்கு தான் விரும்புகிறாங்க. முதல்ல வந்து எடப்பாடி பழனிசாமி தரப்பினுடைய தேர்தல் பணிமனையில் தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணி அப்படிங்கிற பேரை குறிப்பிட்டுட்டு அதற்கு அடுத்ததாக வந்து அன்னைக்கு ஈவினிங்கே வந்து தேசிய ஜனநாயக கூட்டணின்னு மாற்றிட்டாங்க. ஓபிஎஸ் தரப்பினுடைய பணிமனையை பொறுத்த வரைக்கும் அங்கே தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்னு தான் இருக்குது. பாஜகவினுடைய கொடியும் இருக்குது அப்படிங்கிறதுனால பாஜகவுக்கு எதிராக இல்லைனா
பாஜகவினுடைய கருத்துக்கு மாற்றாக இவங்க ரெண்டு தரப்பும் சொன்ன கருத்து எவ்வளவு நாளைக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கறது ரொம்ப முக்கியமானது. இந்த முடிவு வந்து மாறுதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.